மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அனைவருக்கும் முதலமைச்சர் உள்பட அனைத்து அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, பேரவைத் தலைவர்கள் வெளிநாடு சென்று வந்ததற்கும் எங்களுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், செய்தித்துறை அமைச்சர் அவர்கள், தன் குரல் வளத்தால் திரையுலகை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த மதுரையின் மைந்தன் டி எம் சவுந்தரராஜன் அவர்களுக்கு இந்த அரசு மணிமண்டபம் அமைத்து தருமா, எப்பொழுது அமைத்து தரும், அப்படி என்றால் எங்கே அமைத்து தரப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் அமைச்சர் அவர்கள் கேட்டுக்கிட்டோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கிறதை நிச்சயமாக அரசு பரிசீலித்து மாண்புமிகு முதலமைச்சரோடு கலந்து பேசி அதற்கேற்ப நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம். எனவே டி எம் எஸ் அவர்களை பற்றி அரசு நன்கறியும். அவருடைய திரையுலக பிரபலமாக விளங்கியவர், அதே போல பாடகர் என்கிற வகையிலே நிச்சயமாக அரசு அதை பரிசீலிப்பதற்கு நடவடிக்கை. மாண்புமிகு உறுப்பினர் சண்முகம்.